oil 1 teaspoon, salt half teaspoon, half teaspoon போட்டு ஃபர்ஸ்ட் அவ வேக விடுவோம். இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை வடிச்சு பண்ணுவோம். அது போ பண்ணுங்க இது. இப்போ இதுக்கு நாங்கள் ஆலிவ் ஆயில் போட்டுக்கொள்வோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இதுக்கு கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பிறகு கார்லிக் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் வதக்கிக்கிறேங்க. வெட்டி வச்சிருக்க சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டிக்கிட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்குறதுக்கு. உப்பு போரும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கனுக்காக நாங்கள் போதலாட்டி லேட்டாகி கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். துண்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிறீங்க. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்க நல்லா புரட்டி விடுங்க. அப்புறம் கேரட் ஒரு காய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுங்க. கிரீன் கலர் பெல் பெப்பர், ரெட் கலர் பெல் பெப்பர் அடுப்போம். நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமாட்டோ கெச்சாப்பும் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன்,
வெங்காய தாள் கொஞ்சம் வெட்டியிருக்கு, அதையும் போடணும். அதில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் புரட்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு புரட்டிக்கொள்வோம். அதோட நான் வந்து சிக்கன் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், சிக்கன் அவிச்ச தண்ணி, அதையும் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கடைசியாக வெங்காயத்தால் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.